என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இனிமையான இந்த காலை வேளையிலும் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் உங்களை கரம் பற்றி இன்றைக்கு ஆண்டவர் நடத்தப் போகிறார் தனிமையில் இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா யாரும் உதவி செய்யவில்லை என்று நினைக்கிறீர்களா ஒரு பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் வீட்டில் உலாவுகிறார் உங்கள் தனிமையை உணர்ந்தவர் நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளெல்லாம் உங்களை கரம் பிடித்து நடத்தப் போகிறார் வாழ்க்கையிலே சாதித்த பெரிய தொழில் செய்த அல்லது வாழ்க்கையில் முன்னேறி உச்ச கட்டத்தில் இருக்கிறவர்களிடத்தில் நீங்கள் போய் உங்கள் துவக்கம் எப்படி இருந்தது என்று கேட்டால் அவர்கள் சில காரியங்களை சொல்லுவார்கள் நான் ஆரம்பத்தில் இப்படி இருந்தேன் என் வாழ்வு இப்படி இருந்தது என்று சொல்லி சரி இதில் எப்படி முன்னேறினீர்கள் என்று கேட்டால் அவர்கள் முன்னேறின வழிகளை அழகாய் சொல்லி தருவார்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் வாசித்தேன் அவருடைய ஆரம்ப காலம் மிகவும் சாதாரண ஒரு ஆரம்ப காலம் அந்த சாதாரண ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைக்கு அவர் உயர்ந்திருக்கிற நிலைமையை பார்த்தால் ஆச்சரியமாயிருந்தது அதே போல எத்தனையோ தேவதாசர்களின் ஆரம்ப காலத்தை பார்ப்பீர்கள் என்றால் அது எளிமையான ஒரு ஆரம்ப காலம் வேதத்தில் ஒரு அற்புதமான வசனம் உண்டு அதை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் யோபுவின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உம்முடைய துவக்கம் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமா இருக்கும் வசனம் என்ன சொல்லுகிறது உம்முடைய துவக்கம் அது இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும் வாழ்க்கையிலே சில சில காரியங்களை துவங்கவே மாட்டார்கள் அது தெரியுமா உங்களுக்கு அது அப்படி இருக்கும் இது இப்படி இருக்கும் துவங்கினால் நஷ்டமாகிவிடும் என்னால் முடியாது எனக்கு யாரும் இல்லை இப்படி சொல்லி சொல்லியே நல்ல காரியங்களை செய்யாத பலர் இருக்கிறார்கள் அது எப்படி இருக்குமோ துவங்கி விடுங்கள் சில காரியங்களை துவங்காத பட்சத்தில் அதற்கு அடுத்தபடி ஆண்டவர் உங்களை வழிநடத்த மாட்டார் நான் பல வேளைகளில் செய்திகளை ஆயத்தம் செய்யும் பொழுது துவக்கத்தில் மலைப்பாக இருக்கும் மூன்று நாள் கன்வென்ஷன் எவ்வளவோ செய்திகளை கொடுக்க வேண்டும் எப்படி செய்திகளை வித்தியாசமாய் நான் ஆயத்தம் செய்வது ஆண்டவரை என் சிந்தையெல்லாம் வெறுமையா இருக்கிறது நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபம் செய்வேன் ஜெபிக்க 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 ஒரு சின்ன பொறி போன்ற ஒரு வசனம் அல்லது ஒரு நம்பிக்கை என் உள்ளத்தில் வரும் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதை அடுத்து 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 ஆண்டவர் பேசிக்கொண்டே போவார் அந்த கூட்டங்களுக்கு தேவையான எல்லா செய்திகளையும் கொடுப்பார் ஜனங்களையும் ஆசிர்வதிப்பார் நான் மாத்திரம் எனக்கு வெளிச்சமில்லை என் சிந்தை வெறுமையாக இருக்கிறது என்று சும்மா இருந்திருந்தால் அந்த கூட்டங்கள் ஆசீர்வாதமாக இருந்திருக்காது உங்கள் வாழ்க்கையில் ஒப்படைத்தார் ஆண்டவர் எதையாகிலும் துவங்க சொன்னால் துவங்குங்கள் அதற்கு பலன் இல்லை பணம் இல்லை ஆட்கள் இல்லை வாய்ப்பு இல்லை சந்தர்ப்பம் இல்லை சூழ்நிலைமை இல்லை என்றெல்லாம் காலத்தை தள்ளி போடாதீர்கள் சிலர் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக செய்து முடிக்க வேண்டியவற்றை இருபது ஆண்டுகள் ஆகியும் செய்யாதிருக்கிறதை நாம் பார்த்துருக்கிறோம் அப்படித்தானே இப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையில் நாட்கள் விரயமும் வீணுமாய் கழிகிறது வாலிப பிள்ளைகளை நீங்கள் சில காரியங்களை துவங்கியே ஆக வேண்டும் சில காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள் சில மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் சில கோர்சஸை கற்றுக்கொள்ளுங்கள் அது ஆரம்பத்தில் உங்களுக்கு முடியாதது போல தோன்றினாலும் அதன் முடிவோ சம்பூரணமாக இருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட எதை துவங்கும்படி பேசுகிறார் எத்தனை முறை சொன்னேன் நீ அதை இன்னும் செய்ய துவங்காமல் இருக்கிறாயே என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்றால் இன்றைக்கு துவங்குங்கள் அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் அதன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அப்படித்தான் சாதித்தவர்கள் துவங்கினார்கள் வாழ்க்கையில் வெற்றி நடை போட்டார்கள் சாதித்தார்கள் துவங்குங்கள் அற்பமாக இருந்தாலும் சம்பூர்ணமான முடிவை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே அன்றுவரையும் உம்முடைய பிள்ளைகளுடைய முயற்சிகளை நீர் ஆசிர்வதிக்கிற தேவன் அவருடைய பிரயாசங்களோடு கூட நின்று அவர்களை வழிநடத்துகிற தேவன் வாழ்க்கையில் துவக்கமே இல்லாமல் எத்தனையோ பேர் தங்கள் வாழ்நாட்களை வீணடித்து கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறீரே நீர் சொல்லியும் எத்தனையோ காரியங்களும் நம்முடைய பிள்ளைகள் செய்யாமல் இருக்கிறார்களே இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு தைரியத்தை தாங்கப்பா இன்றைக்கு அந்த காரியத்தை துவங்குவதற்குரிய ஒரு மன உந்துதலை தரும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா நீங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்கப்பா உடைய பிள்ளைகள் உண்மை நம்பி காரியத்தை துவங்கவும் சம்பூர்ணமான முடிவை காணவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் விசேஷமாக அன்பு வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை துவங்கி சாதிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறவர்கள் வாழ்க்கையை வீணான காரியத்திலும் பொழுதுபோக்கிலும் வீணடிக்காதபடி அந்தவரை பயனுள்ள காரியங்களை துவங்குவதற்கு அவர்களுக்கு நீ உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா ஏசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே ஆமையன் ஆமே பிரியமானவர்களே துவங்க முடியாமல் வாழ்க்கையிலே காலத்தை தாமதித்த நீங்கள் இன்றைக்கு செய்ய துவங்குங்கள் அற்பமான ஆரம்பமாயிருந்தாலும் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும் காரணம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் காட் பிளஸ் யூ